ஒரு ஸ்மார்ட்டான யுக்தி மூலிமா இந்த பணத்தை கொடுத்து இந்த காடை வாங்க சொல்லுவாங்க. இந்த காடை கொடுத்து காஃபி வாங்க சொல்லுவாங்க. வணக்கம் தலைமையர்களே, எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் சண்டே வாக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அதுவும் ஒரு காஃபி கப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். என்னையா புதுமையாக இருக்குது காஃபி கப்போட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காஃபி கப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேங்க. ஸ்டார்பக்ஸ். ஸ்டார்பக்ஸ் உலகம் பிரபலமான ஒரு காஃபி கடை. இந்த காஃபி கடையை நம்பி மக்கள் எவ்வளோ தெரியுங்களா கொடுத்து வச்சுருக்காங்க? 10,000 கோடி ரூபாய் அந்த காஃபி கடையில் கொடுத்து வச்சுருக்காங்க. வச்சுக்கோங்க, நான் இப்போ பொறுமையாக காஃபி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த 10,000 கோடியில் 10% மக்கள் காஃபியே வாங்க போகிறதில்ல. அந்த பணம் அந்த கடைக்கு தான். எப்படி ஒரு காஃபி ஷாப் இவ்வளோ பெரிய நம்பிக்கையை மக்கள் மனதில் வர வச்சு இந்த அளவுக்கு மக்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கி அவங்க ஒரு தொழில் செய்ய முடியுது? இதனுடைய அடிப்படை பார்த்திங்க அப்படின்னா, சொல்வதை செய்வதை சொல். ஒரு தொழிலாகட்டும் சரி, ஒரு தனி நபராகட்டும் சரி, அவங்க செய்கிறத தான் சொல்லணும், அவங்க சொல்கிறத தான் செய்யணும். இந்த ஒரு பேசிக் பிரின்சிபல் வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தினாலே நம்மளுடைய வளர்ச்சி அன்றே ஆரம்பித்ததுன்னு நான் கேரண்டியாக சொல்ல முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்மளுடைய கனவு நினைவாரத்துக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம சொல்வதை செஞ்சு கொண்டே வந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி நிச்சயமே. இந்த கம்பெனியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஒவ்வொரு கடைக்கு போனாலும் அந்த அனுபவம் அதே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஸ்மார்ட்டான யுக்தி மூலிமா இந்த பணத்தை கொடுத்து இந்த காடை வாங்க சொல்லுவாங்க. இந்த காடை கொடுத்து காஃபி வாங்க சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பணத்தை கொடுத்து இந்த காடை வாங்க சொல்லுவாங்க. அந்த காடை கொடுத்து காஃபி வாங்க சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்கு அருண், எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த பணத்தை கொடுத்து காஃபி வாங்கும்போது ஒரு காஃபிக்காக பணத்தை கொடுக்க மாட்டீங்க, ஒரு 10 காஃபிக்காக இல்லை ஒரு 5 காஃபிக்காக ஒட்டுக்காக கொடுத்து இந்த காடை வாங்கிடுவீங்க இல்லைங்களா? ஆனால் ஒரே டைம் காஃபி குடிக்க மாட்டிங்க. 5 காஃபி குடிக்கிறதுக்கு 1 வாரமாகும், 10 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும். ஒருத்தரை நம்பியிரு, அந்த ஒவ்வொருத்தரோட பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஸோ அந்த 1 மாதமாக அந்த 10 காஃபிக்கான காசு அவங்கக்கிட்ட தான் இருக்கும். நோ வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட் தே கெட் த மணி ஃப்ரம் யூ. இதுக்காக அவங்க பல யுக்திகள் பயன்படுத்துகிறாங்க. பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஒரு 10 காஃபி வாங்கினீங்கன்னா 1 காஃபி ஃப்ரீ, இந்த மாதிரி பல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நானே இந்த ஆப் மூலிமா, மொபைல் ஆப் மூலிமா இந்த பணம் கொடுத்து கார்டு வாங்கிடுவேன். அப்பப்போ கடைக்கு போகிறப்ப அந்த கார்டை நான் பயன்படுத்துவேன். ஏன்னா எனக்கு 5 காப்பு வாங்கினா 1 கப் ஃப்ரீ, இல்லைனா 10 கப் வாங்கினா 1 கப் ஃப்ரீன்னு ஒரு பாயிண்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது கூட என்ன நான் கவனிக்க மாட்டேங்க, ஆனால் இந்த பாயிண்ட் சிஸ்டத்தில் நானும் இருக்கேன். அதாவது இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணுறது 3 தாரக மந்திரங்க. 1, கன்சிஸ்டன்சி. எங்கே போனாலும் ஒரே மாதிரியான காஃபி அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி பிரின்சிபல் அவங்க வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி அனுபவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி சூழ்நிலையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மென்யூ இருக்கும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும். ட்ரைவேல போய் வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தால் ட்ரைவேல போய் வாங்கலாம். ஒரு இடத்துல காஃபி வாங்கி பழகிட்டிங்கன்னா எந்த இடத்துல இந்த லோகோ இருந்தாலும் தைரியமாக நீங்கள் போய் அந்த இடத்துல காஃபி வாங்க முடியும். இதிலிருந்து கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழில் நீங்கள் தொடங்கி நடத்தும் பொழுதோ இல்லை வாழ்க்கையில் ஒரு நிறுவனத்தில் முன்னேறணும்னு நினைக்கும் பொழுதோ செய்வதை சொல், சொல்வதை செய், அவ்வளோதாங்க. இந்த ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கிட்டு நீங்கள் தயவு செய்து கடைப்பிடிங்க அப்படின்னு நான் ரொம்ப பணிவுடன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. தலம் சேனலுக்கு நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இணையும் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம். பை பை.